இனி தொப்பை குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. இருக்கிறதுலே தொப்பை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேன், நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்றோம், தொப்பையை குறையமாட்டே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறத செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக தொப்பை குறைச்சி எடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு போடுறேன், ஒரே ஒரு பிஞ்சு அவ்வளோதான். இதில் அந்த மஞ்சள் வாசனை, இஞ்சி தட்டி போட்ட அந்த வாசனை, மிளகு வாசனை சூப்பராக இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழை குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இடையான தொழிலுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இந்த மிளகு இருக்கு இல்லையா, இந்த மிளகோட நான் சொல்கிற ஒரு சில பொருள்களை சேர்ந்து கஷாயம் பண்ணி குடிச்சிங்கன்னா ஒரே வாரத்தில் குறைஞ்சபட்சம் 3 கிலோ குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெடிசன், உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்காமீங்க, என் கையில் பாருங்கள், இஞ்சி பட்டை வச்சுருக்கேன், தெரியுதுங்களா, இஞ்சி பச்சை இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு போட முடியல, அதுவே தான் பட்டை லவங்கத்தில் பட்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு இருக்குது பாருங்கள் என் கையில், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இப்போது நான் இதை இடித்து எடுத்துக்கிறேன். பார்த்தா அப்படின்னு சொன்னால் இந்த தொப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படவே வேண்டாம். இனி தொப்பை குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. இருக்கிறதுலே தொப்பை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேன், நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்றோம், தொப்பையை குறையமாட்டே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறத செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக தொப்பை குறைச்சிடலாம். காலையில் நான் இப்போ போடுற டீயை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டைமும், சாயந்தரம் வெறும் வயிற்றில் ஒரு டைமும் குடிங்க. இதை குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. காலையில் 6 மணிக்கு கிளறீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சூடு தண்ணி குடிக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்க, 8 மணிக்கு சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்றது 8 மணிக்கு அப்படின்னா 6 மணிக்கு சாயந்தரமாக இந்த டீயை குடிச்சிருங்க. தொப்பை இருக்கிற இடம் காணாமல் அப்படியே ஓடி போகும். வாரத்தில் குறைஞ்சது நான் சொல்கிறது 5 நாளில் 3 கேஜி, அதாவது 2 கேஜி 3 கேஜி குறைத்து வாய்ப்பு இருக்குது. வாரத்தில் இல்லைனாலையும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு 3 கேஜி குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்களேன், தொப்பை ஈஸியாக குறைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெல்ட் எடுத்து, ஒரு பெல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தொப்பையை வந்து அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது 4 இல்லை 5 வாரத்துக்குள்ளே உங்கள் தொப்பை அழகாக அப்படியே உள்ளுக்கு போயிட்டுருக்கும், சரிங்களா. இப்படி இருக்கிறது அப்படியே உள்ளுக்கு போயிட்டுருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி இடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகு இடிச்சிருக்கேன், பட்டையை வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இடித்து மிளகை ஃபஸ்ட்டில் போடுறேன், தேவையான அளவு இடிச்சுக்கோங்க, ஒரு 10 மிளகு இடிச்சுக்கலாம். பட்டை நல்லா இனிப்பாக இருக்கும், இது ஒரு பட்டை போட்டால் போதும். உடச்ச பட்டை போட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இடித்த இஞ்சி வச்சுருக்கேன், அது தேவையான அளவு போடுறது அவ்வளோதான். அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு போடுறேன், ஒரே ஒரு பிஞ்சு அவ்வளோதான். இப்போ அதை நல்லா கொதி கொடுக்கலாம். நல்லா கொதிக்கொள்ளலாம். இப்போ மிளகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த மிளகில் பார்த்தீங்கன்னா அதிக நார்ச்சத்து இருக்குது. இந்த மிளகு அதிக நார்ச்சத்தை தரக்கூடியது. இதில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் இருக்குது. கரோட்டின், தயாமின், ரியாசின் போன்ற விட்டமின்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. மிளகு வந்து செரிமானத்தை அதிகமாக தூண்டும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும். 10 மிளகு இருந்தால் பகவின் வீட்லையும் போய் சாப்பிட்லாம். அதே மாதிரி அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. லவங்க பட்டை போட்டிருக்கோம். இந்த லவங்க பட்டையில் பட்டை முட்டை போட்டிருக்கோம். அது இனிப்பு சுவை உடையது. அதை பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். நினைவாற்றலை சரி செய்யும். மன அழுத்தத்தை சரி செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வாய் துர்நாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்சு எரிச்சல், வயிறு வலி, இது போல உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இந்த பட்டை வந்து நமக்கு வேலை செய்யும். நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இது மாதிரி நல்லா கொதித்த பின்னாடி நாம் அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போது நம்ம மாற்றி குடிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுத்தமாக ஆறி ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு கசாயம் ரெடி. வயிறு தொப்பை மட்டும் இல்லை, உடல் எடை குறையணும் அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். வெறும் வயிற்றில் காலை மாலை இருவேளையும் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிச்சிட்டு 2 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் சுடு தண்ணி குடிக்கலாம். சரிங்களா? இதில் வேறு என்னதான் சேர்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இதுவே போதும். உடல் எடையை நல்லா குறைக்கும். உடல் நல்லா வெயிட் போட்டேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து சாப்பாடு என்ன எடுக்கணும்னா காலை இரவு 2 வேளையும் பார்லி கஞ்சி குடிக்கணும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க பார்லி கஞ்சி காலை இரவு கஞ்சியாக குடிச்சிக்கலாம். மதியம் அவங்க விருப்பப்படுற மாதிரி சாப்பிட்லாம். அதில் நார்ச்சத்துள்ள பொருட்கள், நீர் காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி மதிய சாப்பாட்டில் அவங்க சேர்த்திக்கலாம். இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். தேவையான அளவு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி எடுத்து ஊற்றுறேன். காலையில் 1 கிளாஸ், நைட் 1 கிளாஸ் குடித்தா போதுமானது. நேரில் பார்த்தனாக்க நம்ம ஊற்றி வச்ச கஷாயம் இருக்குது, அந்த டீ. நறுமணமே அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை எனக்கு குடித்து காமிக்கிறேன். சூடாக இருக்குது. நீங்கள் நல்லா ஆற வச்சு வெதுவெதுப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா போதும். இதில் அந்த மஞ்சள் வாசனை, இஞ்சி தட்டி போட்டோம் அந்த வாசனை, மிளகு வாசனை சூப்பராக இருக்குது. இந்த பட்டை போட்டோம் இல்லையா, அது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த சுவைகளை கூட்டி கொடுக்குது. நல்லா சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுவை சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில கேட்பீங்க, சார் இதில் தேன் கலந்துக்கலாமா, நாட்டு சக்கரை கலந்துக்கலாமா? கலக்கக்கூடாது. இப்படியே தான் குடிக்கணும். காலைல 1 டம்ளர் குடிங்க, நைட்டு 1 டம்ளர் குடிங்க. இப்படி குடிச்சிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும். உங்கள் தொப்பை குறைஞ்சிரும், உடல் எடை குறையும். அதே மாதிரி உடல் கழிவுகள் வெளியேறும், உள்ளிருப்புகள் பலப்படும். எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது தான் இந்த கஷாயம். இது சொல்லப்போனால் மும்மூர்த்தி கஷாயம்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இதில் அவ்வளோ நன்மைகள் அடங்கியிருக்கு. சரி நண்பர்களே, கண்டிப்பாக உடல் எடை குறைங்க, கண்டிப்பாக தொப்பையும் குறைங்க. குறைச்சிட்டு இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.